Seven Screen Studios வழங்கும் வம்சி இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கும் வாரிசு வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mummy's Choice, Udayam Varna dhotis and shirts for men and kids. எதையோ ஆர்டிஃபிஷியலாக தயாரித்து அந்த பொருளோட தரத்தையே குறைச்சிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாளா நீங்கள்? இப்போ நான் சொல்ல போகிறத கேட்டால் கலிகாலம் அப்படின்னு சொல்வீங்க. ஆர்டிஃபிஷியலாக குழந்தையவே வந்து தயாரிக்கலாமா? இல்லை, கேட்கும் போதே ஷாக்கிங்காக இருக்கா? எஸ், ஆர்டிஃபிஷியல் வார்மில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய உருவாக்கி அந்த குழந்தைக்குள்ளே வந்து ஜெனட்டிக்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியுமா? இப்படி ஒரு கான்செப்டுக்கு வந்து எக்டோ லைஃப்னு பேர் வச்சுருக்காங்க. இது யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா ஹசீம் அல்கைலி அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் மேக்கர், ஹாலிவுட்டில் இருக்க ஒரு ஃபிலிம் மேக்கர், ப்ரொடியூசர் அண்ட் இஸ் அ மைக்ரோபயாலஜிஸ்ட், சயின்டிஸ்ட்டும் கூட. நிறைய சயின்ஸ்க்காக நிறைய கான்செப்ட்ஸ்லாம் வந்து அவரோட வீடியோஸில் வந்து அவரோட பேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காராம். ஸோ அந்த பர்சன் இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் எக்டோ லைஃப்பை கண்டுபிடிச்சி அதை பற்றி அப்லோட் பண்ணி ஒரு ஒரு கொஞ்சம் நாளாக, அதாவது ஒரு 2-3 days-ஆக சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதுதான் வைரலாக போயிட்டு இருக்குது. ஸோ அதில் எப்படின்னா ஒரு குழந்தைய வந்து ஆர்டிஃபிஷியலாக தயாரித்து ஒரு கருப்பையில் ஒரு குழந்தை எப்படி வளருமோ அது மாதிரி அந்த குழந்தை வளர்றதை நம்ம பார்க்கலாம் வெளியில இருந்தே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஜெனட்டிக்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணலாமா பாடியில். அதோட கண்ணு கலர் என்ன இருக்கணும், அதுக்கு என்ன கலர் ஹேர் வேணும், என்ன கலர் ஸ்கின் டோன் வேணும், அது வந்து எந்த ஸ்கில்ஸில் வந்து பயங்கரமாக ஷைன் ஆகணும். இன்கேஸ் எனக்கு வந்து ஃபுட்பால் பிடிக்கும்னா எப்போ ஃபுட்பால் பிளேயராக வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு என்ன ஜீன்ஸ் தேவை, என்ன விஷயங்கள்லாம் தேவையோ அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக இன்ஜெக்ட் பண்ணால் வளரும் போது அவங்க அப்படி வளருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை வந்து ஏன் அந்த கான்செப்ட் அவர் கொண்டு வராரு, அதாவது இப்போதைக்கு அது நடைமுறைக்கு வரல, வெறும் ஒரு வீடியோவாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கான ப்ராசஸ் வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் எப்படியும் அடுத்த ஒரு 10-15 years-க்குள்ளே வந்து இது கொண்டு வந்துடுவார் நடைமுறைக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, நம்புகிறாரு. இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஏன் நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாருன்னா, நிறைய கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்புலேஷன் கம்மியாகிட்டே வருது, ஹியூமன் ரேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பான், சவுத் கொரியா போன்ற பல்கேரியாலலாம் வந்து ஹியூமன் ரேஸ் கம்மி ஆகிறதால அவங்களோட அந்த பாப்புலேஷனை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு இதை கொண்டு வரலாம். அண்ட் இன்னும் சில ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய மில்லியன் மக்கள் வந்து இன்ஃபர்டிலிட்டியால் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரகேசி, சி செக்ஷன், ஆர்டிஃபிஷியல் இன்சமினேஷன் இதெல்லாம் பண்ணுறதால அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமெல்லாம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எஸ், நல்ல விஷயம்தான், அவங்களோட தாட் ப்ராசஸ் கரெக்டு தான், புரியுது. ஆனால் எப்படி வந்து ஒரு மனுஷனோட இன்டெலிஜென்ஸை நீங்கள் வந்து இன்ஜெக்ஷனில் கொண்டு வருவீங்க, இதுதான் நம்மளோட கேள்வி. ஏன்னா அவர் வந்து அந்த ஸ்கில்லேருந்து எல்லாமே வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, ஜெனட்டிக்ஸை மாற்ற முடியுங்கிறாங்க. நான் என் தாத்தா மாதிரி, நான் என் அப்பா மாதிரின்னு சொல்லும் போது ஜாலியாக இருந்துச்சா? இல்லை வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, நான் வந்து ஃபுட்பால் பிளேயராக வரணும், என்னை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்குமா? நம்ம ஃபேமிலி, நம்ம பாரம்பரியம், நம்ம பரம்பரை அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் ஒரு இன்ஜெக்ஷனில் வந்து டிசைட் பண்ணிடலாம் அப்படின்னும் போது வந்து நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு பார்க்கும் போதே கொஞ்சம் பயமாக இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அண்ட் இதை பற்றி வந்து ஒரு 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 சோஷியல் ஆக்டிவிஸ்ட் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, எனக்கு புரியல, அவர் வந்து ஹியூமன் ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாரா, இல்லை வீடியோ கேமில் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணுறாரா, என்ன கலர், என்ன ஐபால் கலர்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லதுக்கே இல்லை, நல்லது மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. பட் இதை ஆதரிக்கிற மக்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க கஷ்டம், அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், அவங்க ஃபேமிலியில் யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஹியூமன் ரேஸ் கம்மியாகுதுன்னு சொல்லி கவலைப்படலாம். ஆர்டிஃபிஷியல் வார்ம்லாம் வந்துச்சுன்னா நம்ம உலகம் எதை நோக்கி போகும்னு தெரில. நாங்கள்லாம் வந்து கல்யாணம் ஆகி முத்தம் கொடுத்தாலே குழந்தை பிறக்கும் நம்ம 90s கிட்ஸ்டா. பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல் கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல் கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் வழங்கும் வம்சி இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கும் வாரிசு வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mummy's Choice, Udayam Varna dhotis and shirts for men and kids.